கோபியில் இந்திய தொழில் வர்த்தக சபையின் 91வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்திய தொழில் வர்த்தக சபையின் கோவை பிரிவு 1929ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி துவங்கப்பட்டது. 90 ஆண்டு முடிவடைந்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கோவை இந்திய தொழில் வர்த்தக சபையின் 91வது ஆண்டு விழா கொண்டாட்டம் கோவையில் உள்ள தனியார் அரங்கில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாரதத்தில் பாரதம் என்ற தலைப்பில் பள்ளி கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. மேலும் தமிழ் சினிமாவின் உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையிலான நிகழ்ச்சியும் இதன் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய இந்திய தொழில் வர்த்தக சபையின் கோவை பிரிவு தலைவர் லக்ஷ்மி நாராயணசாமி, இந்த ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஏழ்மை நிலையிலிருந்து சமூக சேவை செய்யக்கூடிய 3 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொண்ணூறு வயது முடிந்து 91வது ஆண்டு, அதனால் இது சிறப்பாக கொண்டாடணுன்னு இன்றைக்கி ஏற்பாடுகள் செய்து சேம்பட்டியை கொண்டாடணும். அதில் சேம்பட்டியில் வந்து நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக என்ன பண்ணுறோன்னா, ஒரு 3 அன்சங் ஹீரோஸ், யார் வந்து பிரபல்யமான ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஏழ்மையான நிலைமையில் இருந்தும் பண்ணக்கூடிய ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அன்சங் ஹீரோஸ்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சைட்டேஷன் கொடுக்குறோம். இதை வந்து நாங்களாக செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான். அது மாதிரி இந்த வருடம் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இன்றைக்கி பாரதம் காந்தியடிகளோட 150வது பிறந்தநாள் வந்ததுனால பாரதம் என்ற ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. பாரதத்தில் பாரதத்தை கொண்டு வந்தோம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து 1929 சேம்பர் ஆரம்பித்ததுனால இந்த சினிமா சாங்ஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்கு 1930லிருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி 10 வருடத்துக்கு ஒரு பாடல்கள் கொடுத்து நம்ம எங்கள் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஊக்குவிக்கணும்னு பண்ணியிருக்கோம். எங்கள் மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க சில்ட்ரன் இவங்களாம் தான் வந்திருக்காங்க. இது அவுட்சைடர்ஸ் இல்லை, ஒன்லி சேம்பரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்.